ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் பாசிப்பருப்பும் அரிசியும் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு எப்படி சேர்த்து பார்க்கலாங்க பேன் ஹீட்டாகிடுச்சு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கங்க நூறு கிராம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாசிப்பருத்தில் ரொம்பவே அதிக அளவு கால்சியம் புரித சத்துலாம் இருக்குதுங்க இருக்கு இருக்குது குழந்தைங்க அந்த பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குதுங்க நல்லா வறுபட்டதும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப்பளுக்கு தினை அரிசி எடுத்திருக்கேங்க நீங்கள் தினை அரிசிக்கு பதிலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுக அரிசி யூஸ் விட இந்த லட்டு செய்யலாம் அப்படி இல்லனா சிறுதானியத்தில் வேறு எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் திணையில் ரொம்பவே அதிக அளவு நார்ச்சத்து இருக்குதுங்க திணையை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது புழுங்கல் அரிசியில் செய்கிறதுனா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அரிசியை நல்லா வருத்திங்கன்னா நல்லா அரிசி நல்லா பொறிஞ்சி வருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி சாருக்கு மாற்றியாச்சு ஃப்ளேவர்க்காக நாலு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க ஒரு அஞ்சாறு பாதாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் எல்லாம் பொறிஞ்சுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம பொறிச்சிட்டு வந்து பாதாம மாவுல சேர்த்துடலாம் சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாங்க கொஞ்சம் மிதமான கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்க சொல்லவே வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்க சொல்ல பிடிச்சா உருண்டை நல்லா வந்து பிடிக்க வரும் ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் உருண்டிங்களா பிடிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் அழுத்தி கெட்டியாக வந்து உருண்டை பிடிச்சிக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிதி சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ